வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் வந்தது புதிய மாற்றம், எல்லாமே மொத்தமாக மாறிடுச்சு. நோட் பண்ணிக்கோங்க மக்களே. மத்திய அரசு வழங்கும் தனி மனித அடையாள அட்டை தற்போது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இன்றியமையாததாக மாறியுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களுக்கும் ஆதார் அட்டைகளையே செயல்படுத்தப்படுகிறது. தனிநபரின் கருவெளி மற்றும் கைரேகைகள் சேகரிக்கப்பட்டு அதன் விவரங்களுடன் வழங்கப்படும். ஆதார் அட்டையை அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் மோசடிகள் தவிர்க்கப்படும் என நம்பப்படுகிறது. இதில் இடம்பெற்றுள்ள சுய விவரங்களில் ஏதேனும் தவறு இருந்தால் அதனை திருத்திக் கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறது. ஆதார் அட்டையை பதிவு செய்த நாளிலிருந்து 10 ஆண்டுக்குள் ஒரு முறையாவது ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஆதார் கார்டு பதிவு மற்றும் புதுப்பிப்பதற்கான புதிய விதிமுறைகளை யூஐடிஐ தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதாவது, ஆதார் கார்டு பதிவு செய்வதற்கும் புதுப்பிப்பதற்கும் இனிமேல் ஆன்லைனிலேயே மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 ஆம் ஆண்டு விதியின்படி ஆன்லைன் முகவரியை மட்டுமே புதுப்பிக்க முடியும். இதர விவரங்களை மேம்படுத்த ஆதார் எண் வைத்திருப்போருக்கு பதிவு மையத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. எனவே இந்த புதிய விதிகளின்படி ஆதார் அட்டை வைத்திருப்போர் மொபைல் எண் உட்பட அனைத்தையும் ஆன்லைனிலேயே புதுப்பிக்கவும் பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் ஆப் அல்லது இணையதளத்தில் ஆதார் அட்டை பதிவு மற்றும் புதுப்பிக்கவும் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான படிவங்களை யூஐடிஐ வெளியிட்டிருக்கிறது. 18 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் குடியுரிமை இல்லாத நபர்கள் ஆதார் கார்டை பதிவு மற்றும் புதுப்பிக்க படிவம் 1 பயன்படுத்தலாம். படிவம் 2, இந்தியாவிற்கு வெளியே முகவரி உள்ள NRIகள் ஆதாரை பதிவு செய்ய புதுப்பிப்பதற்காக படிவம் 2 பயன்படுத்தலாம். படிவம் 3, 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குடியிருப்பு அல்லாத இந்திய முகவரியை கொண்ட NRI ஆதார் பதிவு படிவம் 3 பயன்படுத்தலாம். படிவம் 4, இந்தியாவிற்கு வெளியே முகவரிகள் கொண்ட இந்திய குடியுரிமை பெறாத குழந்தைகளுக்கு படிவம் 4 பயன்படுத்தலாம். படிவம் 5, 5 வயதுக்கு உட்பட்ட குடியுரிமை கொண்ட அல்லது குடியுரிமை பெறாத குழந்தைகள் ஆதார் கார்டில் பதிவு மற்றும் புதுப்பிப்ப படிவம் 5 பயன்படுத்தலாம். படிவம் 6, 5 வயதுக்கு உட்பட்ட இந்திய குடியுரிமை பெறாத குழந்தைகள் இந்தியாவிற்கு வெளியே முகவரி கொண்டவர்கள் படிவம் 6 பயன்படுத்தலாம். படிவம் 7, 18 வயதிற்கு மேற்பட்ட இந்திய குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர் படிவம் 7 பயன்படுத்தலாம். போர்ட் OCI கார்டு விசா ஆகியவற்றின் விவரங்களை இந்த படிவத்திற்கு தேவைப்படும். படிவம் 8, 18 வயதை அடைந்தவுடன் ஆதார் எண்ணை ரத்து செய்ய படிவம் 8 பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட படிவங்கள் பயன்படுத்தி ஆதார் அட்டை பதிவு மற்றும் புதுப்பிப்பதற்கான ஆன்லைனில் மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.